அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, தினம் ஒரு இறைவசனத்தில் இன்று காலை அடைந்ததும் எல்லா உறுப்புகளும் நாவிடம் பேசும். நாவே, நீ சரியாக இருந்தால் நாங்களும் சரியாக இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்தளவு நாவு பாவங்களின் பெரும் காரணியாக இருப்பதை நாம் அறிவோம். அந்த நாவு செய்யும் செயல்களில் இதுவும் ஒன்று, அறிந்து கொள்வோமா? 49வது அத்தியாயம், சூரத்துல் ஹுஜராத், 6வது வசனம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். மூமின்களே, பாசிக் தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தி கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லையேல் அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்துவிடலாம். பின்னர் நீங்கள் செய்வதை பற்றி நீங்களே கவலைப்படுபவர்களாக ஆவீர்கள். இனியவர்களே, கேட்பதையெல்லாம் பரப்பி மக்களின் கண்ணியத்தையும் மானத்தையும் கேவலப்படுத்துகின்றோம். இது அல்லாஹ் விரும்பாத செயல். உண்மையான செய்தி என்று உறுதியல்லாமல் எதையும் பரப்பக்கூடாது. இதுவே சமுதாய ஒற்றுமைக்கு மிக சிறந்த முறை. இன்ஷா அல்லாஹ் இது நடைமுறைப்படுத்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.